வந்து மார்னிங் 6 o'clock ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. நாங்கள் வந்து ஒரு சின்ன ட்ரிப் போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து போய் ரீச் ஆகிறதுக்கு 1:30 ஆகும். காலையில் 4 மணிக்கே வீட்டிலிருந்து கிளம்பியாச்சு. நேற்று வந்து ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சுங்க. பேக்கிங் எல்லாம் இருந்தது, எல்லாம் முடிச்சுட்டு தூங்குறதுக்குள்ளே தூங்கிட்டு அப்புறம் காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்து கிளம்புறதுக்குள்ளே ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. பசங்கள்லாம் பயங்கர டயர்டாக தூங்கிட்டு இருக்காங்க. ஆன் த வே போயிட்டே இருக்கும், லைட்டாக தூறுதுங்க, மழை வேற லைட்டாக வந்துட்டு இருக்கு. சின்ன பிரேக்காக நிப்பாட்டிருக்கோம். ஜமுனா பால்கோவா அண்ட் ஸ்வீட்ஸ், இந்த கடையில் வந்து பால்கோவா வந்து ரொம்ப ஃபேமஸுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கடை வந்து காவேரிப்பட்டினத்தில் இருக்குங்க. டைம் வந்து இப்போ 8 o'clock ஆகுதுங்க. 8 o'clock தான் நாங்கள் சேலமே ரீச் பண்ணியிருக்கோம். 4 hours ஆயிருக்குங்க பெங்களூர்லேருந்து சேலம் ரீச் ஆகிறதுக்கே. மழை வந்ததுனால நாங்கள் வந்து ஃபாஸ்ட் டிரைவ் எடுக்காமல் ஸ்லோவாக வந்துட்டுருந்தோம். இப்போ டைம் வந்து 10:45 ஆகுது. நாங்கள் திண்டுக்கல் என்ட்ரி ஆகிறோம். 8 o'clock சேலம் கிராஸ் பண்ணோம். இப்போ 10:45 திண்டுக்கல் என்ட்ரி ஆகிறோம். திண்டுக்கல்லை தான் நிப்பாட்டி நல்லா சாப்பிட்ணுங்க. பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிடாதனால திண்டுக்கல்லை நிப்பாட்டி ஒரு நல்ல பிரியாணி சாப்பிடணும். திண்டுக்கல்லை வந்து பிரியாணி ஃபேமஸ்ன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ பிரியாணி சாப்பிடலாம் அப்படின்னு இருக்கேன். ஒரு நல்ல கடையை பார்த்து நிப்பாட்டி பிரியாணி சாப்பிட்டு கிளம்பணும். நாங்கள் திண்டுக்கல்லில் நிப்பாட்டிருக்கோம். இப்போ வந்து நான் திண்டுக்கல்லில் இருக்கேன். மணி வந்து 11 மணி ஆகுது. பிரஞ்சு சாப்பிடலான்ட்டு திண்டுக்கல்லில் நிப்பாட்டிருக்கேன். திண்டுக்கல்லில் வந்து Ponramfoodsquare நிப்பாட்டிருக்கேன். இந்த ஃபுட் ஸ்குவேர் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. வெஜ்ஜு தனியாக, நான்வெஜ் தனியாக, ஐஸ் ஸ்குவேர் கூட இருக்குது. ஐஸ் ஸ்குவேர்னால் எல்லா விதமான ஐஸ்கிரீமும் இங்கே வச்சுருக்காங்க. ஹோட்டல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ பாருங்கள், இந்த சிஸ்டம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. மெனு கார்டெல்லாம் இல்லை. இந்த பார் கோடை நம்ம வந்து ஸ்கேன் பண்ணணும். ஒரு நிமிஷம் இருங்க. ஸ்கேன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி இப்படி லிங்க்கு கிளிக் பண்ணிட்டா பாருங்க, மெனு எல்லாமே அப்படி ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. நமக்கு வேணுன்ற மெனுஸ் வந்து நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். கான்டாக்ட்லெஸ் சர்விங்க இது பாருங்க. மெனு கார்டெல்லாம் நம்ம கையில் தொட தேவையில்லை. ஸ்கேன் பண்ணிட்டா டேபிளில் உட்காந்துட்டு நமக்கு வேணுன்றதை நம்ம வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஒரு மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் நல்லி சூப்பு, மட்டன் சாப்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். வெயிட் பண்ணிட்டுருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் சூப் ஆர்டர் பண்ணியிருக்கேன், மட்டன் நல்லி சூப். செம்ம. அவர் இன்ட்ரெஸ்டாக சூப் குடிச்சிட்டு இருக்காரு. நல்லா தூங்கி எழுந்திருக்காரு, நல்லா பசி ஆயிடுச்சு. வேறு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல இல்லை, ஸோ பிரஞ்சு சாப்பிட்றதுனால நல்லா பசி ஆயிடுச்சு. சிக்கன் பிரியாணி வந்திருக்கு, இந்த மட்டன் பிரியாணி, பிரியாணி லெக் பீஸோடு வந்திருக்கு. ஒரே ஒரு லெக் பீஸ் தான் இருக்குது பிரியாணியில். எப்படி இருக்குது பிரியாணி? நல்லாயிருக்கு. காரமாக இருக்கா? நல்லாயிருக்கு பிரியாணி. நீங்கள் திண்டுக்கல் கிராஸ் பண்ணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிரியாணி வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. பிரியாணி நல்லாயிருக்கும். இங்கே வந்து 32 வெரைட்டி ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது. அந்த குல்கண்டு, பாம் ஜாங்கிரி, பனானா, அந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது. நான் வந்து இப்போ குல்கண்ட் ஐஸ்கிரீம் டேஸ்ட் பண்ண போனேன். சூப்பராக இருக்குது. ஒரு விதமான வித்தியாசமான டேஸ்ட் தெரியுது. நார்மல் ஐஸ்கிரீம் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வெரைட்டியாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கு. இதைத்தான் நான் வாங்க போகிறேன். பாருங்க, நான் வந்து குல்கண்ட் ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கேன். இது ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா.
சாக்லேட் ஐஸ்கிரீம்ஸ் நிறைய வெரைட்டி வித்தியாசமாக இருக்கு. பொன்ராம்ல வந்து நான் பிரியாணி சாப்பிட்டேன். பொன்ராம் ஆப்போசிட்லேயே வந்து தலப்பாக்கட்டு இருக்குங்க. பசங்க வந்து தலப்பாக்கட்டில் திண்டுக்கல் வந்துட்டு தலப்பாக்கட்டு பிரியாணி சாப்பிட்லன்னா எப்படிமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ வந்து பொன்ராம் ஆப்போசிட்லேயே இருந்ததுனால தேடி போக தேவையில்லைன்ட்டு இந்த தலப்பாக்கட்டில் அவங்களுக்கு வந்து மட்டன் பிரியாணி வாங்கி கொடுக்கலான்னு நான் தலப்பாக்கட்டு வந்திருக்கேன். தலப்பாக்கட்டு பிரியாணி அண்ட் கன் ஃபயர் சிக்கன் ரெண்டும் ஆர்டர் பண்ணிக்கேன். கன் ஃபயர் சிக்கன் வந்து இந்த தலப்பாக்கட்டில் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ பசங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்ட்டு இந்த தலப்பாக்கட்டு வந்திருக்கேன். அந்த சைடு பொன்ராம், இந்த சைடு வந்து தலப்பாக்கட்டி, ரோட் கிராஸ் பண்ண தலப்பாக்கட்டி, ரெண்டு ஹோட்டலும் ஆப்போசிட் ஆப்போசிட்டே இருக்கு. ஸோ நாங்கள் பொன்ராமில் டேஸ்ட் பண்ணிட்டு இங்கே வந்து தலப்பாக்கட்டில் பசங்களுக்காக வந்து தலப்பாக்கட்டு திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி சாப்பிடாம போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி இந்த தலப்பாக்கட்டில் சிக்கன், தலப்பாக்கட்டில் கன் ஃபயர் சிக்கன் வாங்கியிருக்கேன். இது பாருங்கள், கன் ஃபயர் சிக்கன் அண்டு மட்டன் பிரியாணி. இங்கே வந்து மட்டன் பிரியாணிக்கு எக் கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பரான பிரியாணி சாப்பிட்டாச்சு. பிரியாணி சாப்பிட்டுட்டு நாம இப்போ வந்து ஹில் ஸ்டேஷன் வந்துட்டோம். பாருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. அப்படியே நல்ல பனிமூட்டமா வெதரே வந்து செமையா இருக்கு. உங்களுக்கு காமிக்கிறேன் இருங்க. பாருங்க எவ்வளோ பனிமூட்டமாக இருக்கு. வெதரே வந்து அப்படியே ஆசம் வெதருங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அப்படியே சில்லுன்னு ரொம்ப நல்லா இருந்ததுங்க வெதர் வந்து. ஆக்சுவலாக வந்து முன்னாடி கார் போனதே வந்து தெரிலங்க, அவ்வளோ இருட்டம், அவ்வளோ பனியாக இருந்ததுங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து நல்லா மழை பெஞ்சதுனால எல்லா இடத்துலையுமே பயங்கர தண்ணிங்க. குட்டி 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 ஃபால்ஸில் வந்து தண்ணி நிறைய வந்துட்டே இருந்துச்சு. அங்கங்கே அங்கங்கே ஃபால்ஸுங்க, ஃபால்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து தண்ணி அப்படி நிரம்பி வந்துட்டு இருந்ததுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபால்ஸ் பார்க்குறதுக்கே. நாம கொடைக்கானல் ரீச் பண்ணிட்டோம். ரெசார்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம். பெங்களூர்ல 4 மணிக்கு கிளம்புனதுங்க. இப்போ மணி வந்து 3 மணி. 3 மணிக்கு நம்ம கொடைக்கானல் ரீச் பண்ணியிருக்கோம். இன்னும் ரெசார்ட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் காமிக்குது. கூகுள் மேப்பில் 15 மினிட்ஸ் காமிக்குது ரெசார்ட்டுக்கு போகிறதுக்கு. போயிட்டே இருக்கோம். ரெசார்ட் ரீச் பண்ணிட்டோம். ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு. ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு. செக்கிங் ப்ராசஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு.